8 rupees லந்து கூட ஸ்டார்ட் ஆகும். கார்னர் ரேக்னா ஒரு ரேட் வரும் 1080 வரும். சோ இதெல்லாம் சிங்கிள் பீஸாவே நீங்க கொடுப்பீங்களா? ஸ்கொயர் ஃப்ரூட் ராலின்னு சொல்லி சொல்வாங்க இத. இது வந்து 1100 வரும். இது என்ன ரேஞ்ச் வருது? மூணு இருக்கு. இது 320 வரும். இது வந்து பாத்தீங்கன்னா க்ளோத் ட்ரை ஸ்டாண்ட். இதோட பிரைஸ் என்ன ஆகுது? ஹோட்டல்ல சிங்கிள் பீஸா கூட வாங்கிக்கலாம். 57 வித் லேசர் பிரிண்டரோட வரும். இதெல்லாம் முகூர்த்த மாசம் வேற இந்த வரப்போற மந்த் எல்லாம் ஸ்பெஷல். எல்லாருமே எல்லாரோட வீட்லயுமே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க. சோ அவங்கெல்லாம் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுங்க. டேட்டா யூஸ் பண்றதுல இருந்து தாம்பூல தட்டு வரைக்கும் அந்த சைஸ் வரைக்கும் இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே பாத்தீங்கன்னா தாம்பூல தட்டு. சோ இது வந்து 84 ரூபீஸ். நீங்க வெளியில 100 ரூபீஸ் அந்த ரேஞ்ச் வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். 500 ml இதோட பிரைஸ் குழிப்பணியாரம் 240 ல இருந்து ஆரம்பிக்குது. இது வந்து ஆப்பர் செட்டி சொல்லுவாங்க. கவர்மெண்ட் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எப்படி? இன்சுலேட்டட் லஞ்ச் பாக்ஸ் இது. 4 ஹவர்ஸ் கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாம இங்க குக்கர்லாம் ஸ்டீல்லே இருக்கு. வீடியோல மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க அண்ட் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். சோ இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு யூட்டில் ஷாப் வந்து கிச்சன் யூட்டில் ஷாப். இங்க வந்து உங்களுக்கு தேவையான கிச்சனுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து மெயினா ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்றாங்க. பெஸ்ட் பிரைஸ்லயே கிடைக்குது. இதுக்கப்புறம் நம்ம டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஷாப் ஓனர் போய் டீடைலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ வாங்க வீடியோ பார்ப்போம். ஓகே, நம்ம இப்ப ஷாப் ஓனரை பார்க்க போறோம். அவர் நேம் வந்து யோகேஷ். ஹலோ பிரதர், வணக்கம். ஸோ அவர் வந்து நம்ம டீடைல்ஸ்லாம் கேட்டுக்கலாம். ஸோ உங்கள் ஷாப் எங்கே இருக்குது? உங்கள் ஷாப் வந்து எத்தனை வருஷமாக இருக்குது? அந்த டீடைல்ஸ்லாம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக 76லேருந்து ஃபீல்டில் இருக்கும். தாத்தா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அப்பாக்கு அப்புறம் இப்போ நான் பார்க்குறேன். தேர்ட் ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் ரிலேஷனாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ என்னென்ன டீலிங்லாம் இதில் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ ஹோல்சேல் டீடைல் வந்து பண்ணலாம். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் தான் பண்ணுறோம். ஆனால் பல்க் குவான்டிட்டிஸ் யாராவது எதாவது கேட்குறாங்கன்னா அந்த ஐட்டம் நான் கொடுக்கலாம். ஸோ ரீட்டைலும் பண்ணுறீங்களா? ரீட்டைல் எஸ் பண்ணுறோம். அது எப்படின்னா சப்போஸ் ஏதாவது ஒரு 50 pieces 100 pieces அந்த மாதிரி கேட்டு யாராவது ஒரே சிங்கிள் பீஸ் ஐட்டம் வந்து அதிகமாக வேணுன்ற குவான்டிட்டியில் கேட்டால் கொடுக்கலாம். ஓகே, இப்போ மிக்சர் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ ப்ராடக்ட்ஸ்லாம் ஒரு பிளேட் வந்து ஒரு 10 plates வேணும், அப்போ தவா வந்து ஒரு 5 தவா அந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன ஷாப்ஸுக்குலாம் மொத்தமாக கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி மிக்சர் ப்ராடக்ட்ஸ்லாம் கேட்குறப்ப இந்த மாதிரி ஷாப்ஸுக்கு கொடுக்கலாம். ஷாப்ஸுக்கு ஏற்கனவே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாமே ஹோல்சேலிங் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஷாப்ஸுக்குன்னு போது அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. சில ஷாப்ஸ் வந்து நம்ம பெரிய ஷாப் இருக்கும், சின்ன ஷாப்ஸ் இருக்கும். அவங்கவுங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் கொடுக்கும். ஸ்டார்டிங் வந்து என்ன ப்ரைஸ்ல இருந்து நீங்கள் உங்கள்கிட்ட ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு? பிளேட் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா 8 rupees கூட ஸ்டார்ட் ஆகுது. 8 rupees ஜஸ்ட் 8 rupees ஸ்டார்ட் ஆகுது. 8 rupees ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 கூட இருக்கு. ஒரு பீஸோட ரேட்டே வந்து அந்த ரேட் கூட இருக்கு. 250 ஆமா, 250 வரைக்கும் இருக்கு. அதுக்கு மேலன்னா கூட இருக்குது, ஆனா அது யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அந்த ரேட் என்னன்னா எல்லாருமே யூஸ் பண்ற சைஸ்னா இந்த இந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. சோ அப்ப பேன் தவா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் என்ன ப்ரைஸ் ஸ்டார்ட்? தவாஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200ல இருந்து ஆரம்பிச்சு 200ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1100 வரைக்கும் கூட இருக்கு. நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் ரேக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது கார்னர் ரேக்கு. கார்னர் ரேக்கில் இதில் இதில் 2 அடுக்கு வருது, 3 அடுக்கு வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 to 380 வரும். வெயிட் பொறுத்து வெயிட். ஆமாம், அதை பொறுத்து இதோட காஸ்ட் மாதிரி. இது வந்து என்ன ப்ரைஸ் வருது இப்போ பர் கேஜி? இது பார்த்தீங்கன்னா 265 வரும். கிலோ வந்து 260. ஆமாம், இந்த ஐட்டம் வந்து கிலோ 265. அது அதுவும் ஐட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இது கார்னர் ரேக்னா ஒரு ரேட் வரும். இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ரேட் வரும். அதனால ஒன்னொன்றுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 அடுக்குலேருந்து ஆரம்பிக்கும். 2, 3, 4 வரைக்கும். இப்போ 4 அடுக்கு இது இதுதான் இருக்கிறதுலே பெருசு. இதில் 2 அடுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் உங்களுக்கு 750 அதுலேருந்து ஆரம்பிக்கும். 1100 வரும். ஓகே, 1100. சோ இதுவும் வெயிட் கணக்கு தான? ஆமா, இதே 2 அடுக்கு 3 அடுக்கு 4 அடுக்கு. 2 அடுக்கு என்ன ரேட் வருது? 2 அடுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 650 ல இருந்து ஆரம்பிச்சு 650 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 650 ல ஆரம்பிச்சு 1100 ப்ளே 1100 வரும். சோ இது ஜெனரல் யூஸ். இதுதான் கிச்சனுக்கு மெயினா யூஸ் ஆகுறது. இதுதான் கிச்சன் ராக். இதுல பேட்ஸ், டம்ளர், கரண்டி எல்லாமே இதுலயே மாட்டிக்கிற மாதிரி இதுலயே வந்து. இது எத்தனை அடுக்குல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது 2, 3, 4 இருக்கு. 4 வரைக்கும் இருக்கமா? இது 3 அடுக்கு. இதுக்கு மேல ஒரு சைஸ். இது என்ன ரேஞ்ச் வருது? 3 அடுக்கு 3.5 கிலோ வருது. 3.5 கிலோ வருதா? இது வந்து உங்களுக்கு இந்த 3 அடுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 800 வருது.
அதுதான் பெட்டர் இல்லையா? நீங்க நார்மலா ஒரு கேன் வாங்கி வச்சு அதை கவுத்து கையில பிரஸ் பண்றது, அதோட இந்த மாதிரி வாங்கி வச்சுன்னா ஸ்டீல் டைப்ன்றதுனால லைஃப் நல்லா பெட்டர் தான். இது வந்து பாத்தீங்கன்னா க்ளோத் ட்ரை ஸ்டாண்டு. மழை காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில துணி காயப்படும் அப்படின்னும் போது வீட்டுக்குள்ளேயே காயப்படுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல் எஸ்எஸ் இது, ரஸ்ட் ஃப்ரீ, ரஸ்ட் எதுவும் ஆகாது. ஓகே, காலத்துக்கும் நல்லா இருக்கும். இது நிறைய பாத்திருப்பீங்க, இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா போதும், இது வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டில் இருந்திருக்கும். ட்ரெஸ் வந்து ஓவர் நைட்ல காஞ்சிடும் இல்லையா? ஃபேன் காத்து கண்டிப்பா. இனிமே வரப்போறதுலாம் மழை காலம் தான். ஸோ நீங்க இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் என்ன பண்ணுறது வந்து இது பாத்தீங்கன்னா 1300 வெசல்ஸ்லாம் போட்டு தண்ணி வடி எடுத்தாங்க. இது எப்படி யூஸ் பண்ணுவாங்க, இதுவும் சரி இதுவும் சரி ரெண்டுமே. அது வந்து ஸ்பேர் பைப், இதை விட இது நல்லா இருக்கும். ரெண்டுமே ரெண்டு டைப் இல்லையா? இதுவும் வேற டைப், அது யூசேஜ் வந்து சேம் தான். யூசேஜ் ரொம்ப சேம் யூசேஜ். இதோட ப்ரைஸ்லாம் என்னாவது மூணு சைஸ் வரும், 480 வரும். 482 கேஜின்றதுனால 480 வருது. ஆமாம். ஸோ இப்போ ரேக்ஸ்லாம் பார்த்தோம். ரேக்ஸ் எல்லாமே நீங்க மேக்ஸிமம் ரீட்டைல சிங்கிள் பீஸாக கூட வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளேட்ஸ் பற்றி பார்க்கலாம். பிளேட்ஸ்லாம் எந்த மாதிரி வச்சிருக்காங்க, எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் எவ்வளோ குவான்டிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 57 வரும். ஓகே, 57 வித் லேசர் பிரிண்டோட வரும். ஒன்லி 57 ருபீஸ் ஆமாம், வெறும் 57 ருபீஸ்க்கு இந்த பிளேட் நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம முடியல, மினிமம் 12 ருபீஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாமே லேசர் பிரிண்டட் இல்லையா? ஆமாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 வரும். இதில் மொத்தம் 5 சைஸ் வரும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி இது 5th சைஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் 57 வரும். இதுவும் அதே மாதிரி தான், 57 ரேஜஸ் தான் வருது. இதெல்லாம் நீங்கள் ஏதாவது வெட்டிங்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேக்ஸிமம் அந்த பர்பஸ் தான் போகுது. இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டிங் கிஃப்ட் பண்ணுறதுக்கு, பையில் போட்டு கொடுக்குறதுக்கு, இல்லை இதுலேயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பழம் வச்சு பத்திரிக்கை வச்சு கொடுக்குறது, இன்வைட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. ஆமாம், சொன்னது கரெக்ட் தான். இந்த மாதிரி இன்விடேஷன்லாம் கொடுக்குறப்ப, இந்த மாதிரி கொடுக்குறப்ப இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அந்த யூஸ்க்குலாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இதெல்லாம் முகூர்த்த மாதம் வேறு, இந்த வரப்போகிற மந்தெல்லாம் ஸ்பெஷல். எல்லாருமே எல்லாரோட வீட்லேயுமே நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் நிறையவே வாங்கி யூஸ் பண்ணி. இதில் நிறைய சைஸஸ் வருது. இது வந்து 28 ருபீஸ் இருக்குது. இது ஓகே, 28 ருபீஸ். 28 ருபீஸ். இது வந்து ஸ்டார்டிங் சைஸ் என்ன சைஸ் வருது? இது மேலே 7 சைஸ். இதுக்கு மேலே 7 சைஸ் வருது. ரொம்ப பெருசாக இருக்கும். பெருசாக லேட்டாக யூஸ் பண்ணுறதுலேருந்து தாம்பளம் தட்டு வரைக்கும் அந்த சைஸ் வரைக்கும் ஃப்ரூட்ஸ்லாம் நிறையவே வச்சுக்கலாம். ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு கொடுக்குறதுக்கு இதுவும் அதே, கிட்டத்தட்ட அதே தான். 56 மற்றபடி ட்ரே மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எதாவது காஃபி சர்வ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சர்விங் பிளேட் ஆகும். சர்விங் பிளேட்டாக யூஸ் பண்ணலாம். சர்விங் பிளேட்டு தான் நிறைய கிளாஸஸ்லாம் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ். ஆமாம். இது ப்ரைஸ் சொன்னீங்க 150. இது வந்து தாம்பளத் தட்டு தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தாம்பளத் தட்டு. எல்லாமே வந்து பத்திரிக்கை வச்சு கொடுக்குறது, பழம் வச்சு இந்த சபையில் வைப்பாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா 145 வருது. 145. இது 75 ருபீஸ். இது ஒன்லி 75 தான். 75 பெருசாகவே இருக்குது. வெறும் 75 ருபீஸ் தான். 84 வருது. ஸோ அதுலேயே இன்னொரு மாடல். ஸோ இது வந்து 84 ருபீஸ். ஸோ ஒவ்வொன்றிலையும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆமாம், மாடல் டிஃப்ரென்ஸ் ஒன்னொன்றுக்குமே மாடல் டிஃப்ரென்ஸ், வெயிட் டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்ட் ஐட்டம் பார்த்தது நல்லா ஹெவியாக இருக்கும். அதே மாடலே இது லைட் வெயிட், கொஞ்சம் வெயிட் வந்து மீடியம் வெயிட் கேட்டகரியில. இதோட ப்ரைஸ் இது வந்து 83 வரும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 83 வருது. இது வந்து இன்னொரு மாடல் தாம்பளம் தட்டிலேயே. ஓகே, இது வரைக்கும் நம்ம சர்க்கிளில் பார்த்தோம். இது வந்து இன்னொரு டைப். ஆமாம், ஓவல் டைப்பில் கொஞ்சம் டிசைன் டைமண்ட் டிசைன் வச்சுக்கோங்க. இது வந்து 165 வரும். 165 ரேஞ்சில் டிஃப்ரெண்டான ஒரு டிசைன் பேட்டர்ல கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தாம்பளத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சாப்பிங் போர்டு இருக்குது. சாப்பிங் போர்ட்லேயே ரெண்டு டைப் இருக்குது. இது வந்து வுட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 220 வருது. இது தான் ஹாஃப் இன்ச் வந்துருக்குல்ல ப்ளஸ். ஆ, வந்து இது வந்து 220 ருபீஸ். ஆ, பிளாஸ்டிக் சாப்பிங் போர்டு. இது வந்து உங்களுக்கு 140 வரும். 140 தான். ஆ, வெளியெல்லாம் பார்க்குறப்ப பிளாஸ்டிக் தான் ரேட் அதிகமாக போட்டுருக்காங்க. இதுலேயே நிறைய சைஸ் வரும். இது இது வந்து பிக் சைஸ். ஆ, வெளியில் நல்லா கேட்டப்ப இதுவே 220 மேலே சொல்லியிருந்தாங்க. ஆ, கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக போட்டுருப்பாங்க. வெளியெல்லாம் தெரியும். கண்டிப்பாக. இதெல்லாம் சிங்கிள் பீஸ் கொடுப்பீங்களா? ஆ, கொடுக்கும். பெரிய பெரிய பொருட்கள்லாம் சிங்கிள் பீஸ் கொடுக்கலாம். ஆமாம் ஆமாம். ஸ்பூன்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் லைட் வெயிட் ஸ்பூன்ஸ். பசங்கள்லாம் நிறைய துளைக்கிறாங்க, எல்லாம் போய் காணாமல் போடுது, அடிக்கடிக்கு வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன இதெல்லாம் வந்து 26 தான் டசனே. ஒரு பீஸ்க்கு என்ன 2 ரூபா? அவ்வளோதான், 2 ரூபா 2000 ரூபா. இது வந்து அதுக்கு பெரிய சைஸ். இது 40 ருபீஸ் டசன். ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். இதெல்லாம் 4 ரூபா தான் ஒரு ஸ்பூன் கணக்கு வருது. 12 ஸ்பூனுக்கு எவ்வளோ? 3 ரூபாய் 80 பைசா அந்த அளவு தான் வருது. நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்பூன்ஸ். இது வந்து அந்த மசாலா டப்பா இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுவாங்க, அதில் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இது மொத்தம் 3 சைஸஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 25, 28 and 30. 3 சைஸஸ், 28, 25, 28, 30. டிசைன் தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 18 கேஜ் ஸ்பூன்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. இது 96 ருபீஸ் டசன். அப்படி ஓ, இது ஹெவி ஹெவி மெட்டீரியல். இது வந்து ஹெவி. இது வந்து மீடியம் ஹெவி. இதை விட ஹெவியும் இருக்கு. இதை விட ஹெவியும் இருக்கு. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. இது எவ்வளோ சொன்னீங்க? 96 டசன். இது அதுக்கு அடுத்த சைஸ் இது. அதே சேம் இது 18 கேஜ் ஸ்பூன்ஸ்லயே இதுக்கு அடுத்த சைஸ் இது. இது வந்து 115 வரும். எல்லாமே பார்க்குறப்ப குவாலிட்டிலாம் செம்மையாக இருக்கு. வெளியில் இந்த ஸ்பூன்லாம் வாங்கி வச்சோம்னா ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் குவாலிட்டியில் நம்ம வெளியில் போய் பார்த்தோம்னா. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் 250 ரேஞ்சில் டசனே விற்பாங்க. நம்ம வந்து
115 நம்மளோட ரேட். ஓகே, இதுதான் வந்து இருக்கிறதுல ஹெவி கேஜ் ஸ்பூன்ஸ். இதுதான் வந்து 14 கேஜ்னு சொல்லி சொல்லுவாங்க. 140 ருபீஸ் டசன் வரும். இது ஸ்பூனு, இது ஃபோக். நல்லா வெயிட்டா இருக்கு, நல்லா ஹெவி. ரெண்டுமே ஒன்னுக்கு ஒன்று போட்டி போடுற மாதிரி வெயிட்டா இருக்கு. இதோட பிரைஸ் என்ன? 140 டசன். அதே சேம்லேயே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸ். இது 180 டசன். இது நார்மலாக பெரியவங்க எல்லாமே யூஸ் பண்ணுறது. இது அது வந்து சின்ன பசங்க யூஸ் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கடைங்களுக்கு இது சப்ளை பண்ணுறது தான் மேக்ஸிமம். ஏன்னா ஒரு டசனாக தான் கொடுப்போம், இது பிரித்து கொடுக்க முடியாது. இது எக் பீட் வருது, மொத்தம் மூணு சைஸ் வருது. ஒரே கலர்ல வராது, மல்டிபிள் கலர்ஸ்ல தான் வரும். ஒவ்வொரு பாக்ஸ்மே ஒவ்வொரு கலர்ல வரும். நல்ல பேட்டர்ன் ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி சரி ஐட்டம்ஸ், ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் ஃப்ரூட்ஸ்க்கு இருக்கா? ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி சர்வ் பண்ணுறது. இதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஒரு சில பேட்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்கு. இது வந்து ஆயில் டிஸ்பென்சர். இது இப்போ லேட்டஸ்டாக வந்துட்டு இருக்க மாடல் தான். இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர் ஆமாம். இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். ஆன்லைனில் கூட பார்த்ததே இல்லை. இதோட மூணு சைஸ் வருது. இது 500 ml, 750 அண்ட் 1 லிட்டர். இது பார்த்தீங்கன்னா என்ன ரேட் வருது? 180, 200, 220. வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ml சாதாரணம். இது 500 ml. இது 500 ml. இதோட பிரைஸ் 120. 120 தான் ஷார்ப் கொடுக்குற மாதிரியே ப்ரைஸ்லாம் சொல்கிறீங்க. ஸோ இது 1 லிட்டர்லாம் என்ன என்ன ரேட் வருது? 750 ml. இது 500 ml, இது 120. 20 ருபீஸ் எக்ஸ்ட்ரா, 750 ml, 140. 160 வந்து 1 லிட்டர். நாலு பாட்டில் வாங்கி வச்சலாம் போகிறது. இதுக்காக டூர்லாம் போகிறப்ப எடுத்து போயிட்டு ரொம்ப சேஃபாக வருது. மேக்ஸிமம் வெளியில் கடைகள்லாம் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா சைனா மேக் வச்சிருப்பாங்க. நம்மளது எல்லாமே இந்தியன் மேக். வெளியில் போய் சைனா மேக் தான் வாங்கணும் இல்லை, இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்தியன் மேக்கே கிடச்சிடும். எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் மேக்ஸிமம் எல்லாமே நீங்கள் இந்தியன் மேக் தான் வாங்குறீங்க. ஆமாம், சில இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாததெல்லாம் சைனா மேக் தான். இங்கே கிடைக்காத பொருட்கள்லாம் சைனா இடம் தான். ஆமாம் ஆமாம், கிளாஸ் செக்ஷன் வந்திருக்கும். ஸோ கிளாஸில் என்னென்ன வெரைட்டிஸ், என்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம். கிளாஸ்லாம் வச்சிருக்கீங்க, சின்ன சைஸ்லேருந்தே இருக்குது. ஸோ என்ன ப்ரைஸ் ஸ்டார்டிங்? ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8 ருபீஸ்லேருந்து ஆரம்பிக்கும். 8 ருபீஸ்லேருந்து ஆரம்பித்து 50 ருபீஸ் வரைக்கும் ஒரு கம்பர் ஐட்டம். இது ஃபேன்சியாக இருக்கும், சைடில் லேசர் பிரிண்டட். இது வந்து நார்மல் ஐட்டம் தான். இதில் வந்து சைடில் டிசைன் சிலோ டச் டிசைன். இது வந்து டிசைன் இருக்குது. இது ஒரு டைப் ஆஃப் டம்ளர். வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சில்வர் டம்ளரில் ஜூஸ் கொடுத்துருக்கோம். குவான்டிட்டியும் நிறையா இருக்கும், அவங்களுக்கு பயிர் நிறைய மாதிரி இருக்கும். ஸோ இதில் டிசைன்ஸ்லாம் ஒரே டிசைன் தான் இருக்குமா, இல்லை நிறைய வெரைட்டிஸ் இருக்குமா? இல்லை நிறைய வெரைட்டி இருக்கும். இது ஒரு டைப், இது ஒரு மாடல். இப்போ இந்த ஷேப்பே ஷேப்பே வந்து வேறு வேறு ஷேப். ஆனால் லேசர் பிரிண்டட் வந்து லேசர் பிரிண்டட் எல்லாத்துலேயுமே கொடுக்கும். இதெல்லாம் என்ன ப்ரைஸ் ஸ்டார்டிங் வந்து? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 to 50 அந்த ரேஞ்ச் வரும். ஓகே, இதான் ஹையர். இதுதான் ஹையர் ரேஞ்ச். இப்போ நீங்கள் வெளியில 100 ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் 45 to 50 ருபீஸ்லேயே இந்த கிளாஸ்லாம் வாங்கிடலாம். 12 பீசஸ் மினிமம் எடுக்கணும். இது காஃபி டபரா செட்டு. கும்பகோணம் டிகிரி காஃபிலாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி. ஓகே, அதே ஸ்டைல் தான். செட்டு செட்டாகவே பார்த்தீங்கன்னா 38. வெளியில் ஒரு 4 பீஸ் எடுக்கிற இடத்துல உங்களுக்கு 10 பீஸ் எடுத்து போயிடலாம். கல்யாணம் பண்ணி போகிறவங்களுக்குலாம் நம்ம சீதனம்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அவங்களாம் மொத்தமாக இந்த மாதிரி வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய கண்டிப்பாக நல்லா. பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரா டம்ளர், குழந்தைங்கலாம் குடிக்கிறதுக்கு குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்ல பர்த்தம். ஸோ இது வந்து எண்டு வரைக்குமே கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க வந்து செக் பண்ணி கொடுக்குறதுக்கு லாஸ்ட் எண்டு வரைக்குமே இருக்குது. ஸோ தட் தண்ணி இருக்குன்னு பார்த்துட்டு இப்படிலாம் கவுத்திலாம் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, ஃபுல்லாகவே பிடிச்சி முடிச்சிடலாம். இதோட ப்ரைஸ் 70 ருபீஸ். பேபி ஐட்டம்ன்றதுனால அந்த அளவுக்கு குவாலிட்டியும் இருக்கும், பர்த். நெக்ஸ்ட் வந்து நம்ம குக்கிங் ஐட்டத்தில் இது வந்து ஆப்பர்ச்சட்டி சொல்லுவாங்க. இது வந்து 225 ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 420 வரைக்கும் இருக்குது. இது லைட் வெயிட். இதிலே ஹெவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 420 வரைக்கும். இது லைட் வெயிட்டா? இது லைட் வெயிட். இது வந்து 225 ஸ்டார்ட் ஆகி 420 வரைக்கும் இருக்குது. பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு இது இல்லை, கொஞ்சம் ஹெவியாக எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல, குவாலிட்டியாக வேணும்ன்றக்கும் 420 வரைக்கும் வரையும். 420 உள்ளது நல்லா ஹெவியாக சூப்பராக நல்லா லைஃபும் வரும். கேரியர்ஸ், ஹாட் கேரியர்ஸ் வந்து இது வெளியில் வந்து எஸ்எஸ் போட்டுருக்காங்க. ஆமாம், வெளியில் எஸ்எஸ் உள்ளே எஸ்எஸ் தான். இது வந்து 3 அடுக்கு, இதில் 4 அடுக்கும் வரும். 3 அடுக்கு பார்த்தீங்கன்னா 400 வரும். 2, 3, 4. ஸோ 2 அடுக்குலேருந்து 4 அடுக்கு வரைக்கும் இருக்குது. அது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து இது வந்து 400. இது 400, இதோட கம்மி வந்து 350 ஆரம்பிச்சு. ஓகே, 350 ஆரம்பிச்சு 400 450. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஆரம்பிக்க போகிறீங்க, ஸோ வாங்கி வச்சுக்கோங்க, நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அதுக்கு அடுத்த சைஸ் இது அதான், இது 4 அடுக்கு. இதெல்லாம் வெரைட்டிஸ் நிறைய வெரைட்டிஸ் டிஷ்லாம் கொண்டு போகிறாங்க அப்படின்னா ஒரு மணிக்கு ஆகும், நல்லா சூடாகவே இருப்பாங்க. 6 ஹவர்ஸ் சூடு தாங்க. 6 ஹவர்ஸ் தாங்கம்மா. குழி பணியாரம் 240 ஆரம்பிச்சு. லைட் வெயிட் வந்து 240 ஆரம்பிச்சு. வெயிட் ஹெவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 750 ரேஞ்ச் இருக்கும். ஆ, இதே கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து ஹேண்டிலோட வருது. ஹேண்டிலோட வர டைமில் அதிகமாக இங்கேயும் கிடைக்காது. ஸோ ஹேண்டிலோட வருது 240. இது தவா ஐட்டம். இதெல்லாம் இண்டக்ஷன் பேஸா? இல்லை, இது வந்து நார்மல் தான். இது நார்மல் கேஸ் மட்டும். ஆமாம், கேஸ் அடுப்பில் வைக்கிறது தான் இது. ஓகே, இது வந்து 280 வருது. இதில் இண்டக்ஷன் பேஸில் வரதுனா என்ன வரும்? இண்டக்ஷன் பேஸில் வரது தனியாக இருக்குது. 420 வரும். என்ன சைஸ் இது? இந்த டயா பார்த்தீங்கன்னா 285 mm டயா வரும். ஓகே ஓகே, டயா
இது மட்டும் இல்லாம இங்க குக்கர் எல்லாம் ஸ்டீல்லே இருக்கு. இது வந்து ஸ்டீல் குக்கர். இந்த குக்கரோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1850 வரும். குக்கருக்கு வந்து நீங்க 1850ன்றப்ப அந்த பிரைஸுக்கான ஒர்த் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மாதிரி இது பாத்தீங்கன்னா மில்க் பாட் வந்து உங்களுக்கு 1 லிட்டர், 1.5 லிட்டர், 2 லிட்டர் அந்த 3 வெரைட்டிஸ்ல வருது. இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 220 ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்ச். குக்கர்லயே 2 லிட்டர் குக்கர் வந்து அதே சேம் பிராண்ட்ல கவிராஜ் பிராண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு 1150 வரும். ஸோ இது வந்து டைமண்ட் இந்த பிராண்ட் குக்கர்ஸ்லாம் ரொம்பவே கம்மியான ரேட்லேயே கிடைக்கும். இது வந்து 10 லிட்டர் குக்கர். இந்த குக்கரோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1300 வரும். ஸோ இதுலேயே 5 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 650 வரும். ஸோ டீ கேன் பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டர்லேருந்து 15 லிட்டர்ஸ் அளவு வரைக்கும் இருக்குது. இது வந்து ஹோட்டல் பர்பஸ், கேட்டரிங் பர்பஸ், அப்புறம் இந்த பஃபே சிஸ்டமில் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இடத்துல தான் யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து 50 ml கப்பில் 2.5 லிட்டர்ஸ். இப்போ நார்மலான டீ கப்பில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 50 members டீ சர்வ் பண்ணலாம். ஸ்டார்டிங் வந்து 1100 ஸ்டார்ட் ஆகி 1850 வரைக்கும் இருக்குது ப்ரைஸ் ரேஞ்ச். ஸோ இது பார்த்தீங்கன்னா புட்டுக்குடம். இதோட ப்ரைஸ் வந்து 350 rupees வரும். மேக்ஸிமம் புட்டு பிரியர்கள்லாம் நிறைய பேர் இருப்பீங்க, ஸோ வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா இட்லி பாட். இதில் வந்து 16 இட்லிஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே இந்த வெஜிடபிள் பாயில் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதுலேயே ஸ்டீம் பண்ணி பாயில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 8 இட்லி பண்ணுறதுலேருந்து இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து 850 இருக்குது இட்லி பாட்டு. ஹாட் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1500 ml ஸ்டார்ட் ஆகுது. இதோட ப்ரைஸ் 550 ரேஞ்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 20,000 ml. இதோட யூஸ் மெயினாக இந்த கேட்டரிங்கெலாம் யூஸ் ஆகும். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் வீடியோ. ஸோ இதோட என் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களே பிளாஸ்டிக் ஷாப்பும் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட பிளாஸ்டிக் ஷாப்பையும் ஒரு நாள் போய் ரிவ்யூ எடுத்து நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதையும் பாருங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ்லாம் அப்டேட் ஆகும். ஸோ see you guys, bye bye.